புதுச்சேரியில் மாமூல் தரம் மறுத்த டிராவல்ஸ் உரிமையாளரை இரும்பு கம்பியால் தாக்கிய ராஜ்குமார் என்ற ரவுடியை போலீசார் கைது செய்ததால் அவமானம் தாங்காமல் மனைவி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அருள் பாலாஜி வெங்கடேஸ்வரா நகரில் டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்தி வருகிறார். நேற்றிரவு அங்கு வந்த ரவுடிகள் சிலர் மாமூல் கேட்டபோது தர மறுத்த அருள் பாலாஜியை கையில் இருந்த இரும்பு கம்பியால் ரவுடிகள் தாக்கியுள்ளனர். இதில் அவர் படுகாயம் அடைந்ததால் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வெங்கடேஸ்வரா நகரில் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் 4 குழுக்களாக பிரிந்து ரவுடிகள் மாமூல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு ராஜ்குமார் என்பவரை கைது செய்தனர். இதனால் அவரது மனைவி வினிதா தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.